ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து கேமிங் விளையாடுறதுக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து பட்ஜெட்டில் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து கேமிங் வெறித்தனமாக விளையாடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் வந்து போக்கோ F1. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. பட் இதை நான் ஏன் இப்போது ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் இருக்க பவர்ஃபுல் இன்டர்னல், இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிற மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணோன்னா கூட அதோட இது பெட்டரான பர்ஃபார்மன்ஸே நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு கேமிங் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்ததுன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இன்டர்னல்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 845 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிஷியலாக லான்ச் பண்ண ப்ரைஸை விட இப்போ ரொம்ப கம்மியான விலைக்கே கிடைக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ 8+256 GB மாடலே வந்து நம்மளுக்கு இப்போ 17,000 ரூபாய் கிடைக்குது. இந்த ப்ரைஸ்க்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஒர்த்து. இந்த சிப்செட் மட்டும்தான் இதில் ஒர்த்தா அப்படின்னு கேட்டோம்னா, இதில் வந்து IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே தான். பேட்டரி வந்து 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. 18W சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணித்தராங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்டுன்னு எடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான். பட் இதில் ஆர்மர் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் எடிஷன் இருக்குது. அதில் வந்து அந்த டெக்ஸ்டர்டு ஃபினிஷ் மாதிரி வரும். பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை நீங்கள் கீழே போட்டால் கூட உங்களுக்கு எதுவும் ஆகாது ஃபோனுக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நீங்கள் எக்ஸ்டெண்டடாக கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கூட ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அண்ட் நம்ம கேமராஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பின்னாடி டுவல் கேமரா செட்டப். மெயின் கேமரா வந்து 12 MP சென்சார். அண்ட் செகண்டரி கேமரா வந்து 5 MP டெப்த் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் டே லைட்டிங் சுச்சுவேஷன் எடுத்துட்டோன்னா ஓரளவு டீசெண்டான அவுட்புட்டே கொடுக்கும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து 20 MP கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா நம்ம கம்பேர் பண்ணோன்னா இப்போ இருக்க மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஈக்குவலாக இருக்காது. பட் உங்களுக்கு கேமிங் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்ததுன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்கள் நீடை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வந்து ஏசூஸ்லேருந்து ஜென்ஃபோன் 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இனிஷியலாக 33,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் வந்து ஸ்னாப்ட்ராகன் 845 இருக்குது. அண்ட் லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது. UFS 2.1 ஸ்டோரேஜ், இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே நம்ம எடுத்துட்டோன்னா 6.1 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிசைன் வந்து பழைய டிசைன் தான். பட் கிளாஸ் அண்ட் வெட் டிசைன் கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டியில் போக்கோ விட இங்கே கொஞ்சம் ப்ரீமியமான பில்ட் இருக்குது. பட் பேட்டரின்னு எடுத்துட்டோன்னா போக்கோ F1 இது கொஞ்சம் கம்மி. 3300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இதில் கேமராஸ்ன்னு எடுத்துட்டோன்னா இம்ப்ரெசிவான கேமரா தான். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கூட இருக்குது. உங்களுக்கு லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான பிக்சர்ஸ் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான பில்ட் குவாலிட்டி வேணும், பை தி சேம் டைம் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் பேட்டரி மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்கும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வந்து Realme 6 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. 20,000 லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன். இந்த 20,000 வந்து நான் ஹையின் வேரியன்ட் தான் சொல்கிறேன். 8GB and 128GB மாடல். இதில் எதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, Snapdragon 720G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 90Hz+ இந்த 720G காம்பினேஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டோட கேமிங்லாம் விளையாடுங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே வந்து 30W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கேமராஸ்ன்னு எடுத்துட்டோன்னா பின்னாடி வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவும் வந்து டுவல் கேமரா செட்டப் கூட வருது. ஸோ கேமிங்க்கு எடுத்துட்டால் கூட இது ஓரளவுக்கு வந்து நல்ல கேப்பபிளான ஃபோன் தான். பட் போக்கோ F1 அண்ட் ஜென்ஃபோன் 5G அளவுக்கு பவர்ஃபுல்லான ஃபோன் இல்லைனாலும் கேமிங்க்கு ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபோன் தான் இது. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வந்து போக்கோ X2. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீசெண்டாக இப்போ தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனல்லையே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி கவர் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை எதுக்கு நான் இந்த கேமிங் லிஸ்ட்டில் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ரீசன் வந்து இதில் 128Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதோட இன்டர்னல் ஸ்னாப்ட்ராகன் 730G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து Adreno 618 GPU இருக்குது. ஸோ உங்களுக்கு கேமிங் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நல்லாவே கை கொடுக்கும். பட் இதில் வந்து பில்ட் குவாலிட்டின்னு எடுத்துட்டோம்னா ப்ரீமியமான பில்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் அண்ட் வெட் டிசைன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கிளாஸு, ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்கும். அண்ட் பேட்டரின்னு எடுத்துட்டோன்னா கூட 4500 mAh பேட்டரி. அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 27W சார்ஜர். அண்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தோன்னா, இதோட ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ 21,000 வந்து இப்போது சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஆஃப்டர் GST. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 21,000 நம்மளுக்கு 8GB+256GB வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஒர்த்தான ஃபோன் தான். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வந்து கேமிங் பீஸ்ட்ன்னு கூட சொல்லலாம்.
பிளாக் ஷார்க் 2. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இனிஷியலாக 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது நிறைய ப்ரைஸ் கட்டுக்கு அப்புறமா லாஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் சேலில் வந்து 20,000 அவைலபிளாக இருந்தது. இதோட இன்டர்னல்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா ஸ்னாப் ட்ராகன் 855க்கான ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்லேயே ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். பட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பில்ட் பண்ணதே வந்து கேமிங்க்கு மட்டும்தான் வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங் உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருந்ததுன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்கள் நீடை ஈஸியாக ஃபில்ஃபில் பண்ணும். எந்த மாதிரி ஒரு யூசேஜாக இருந்தாலுமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேபபிலிட்டி இருக்குது. இதில் வந்து 6GB ரேம் அண்ட் 128GB வருது. UFS 2.1 ஸ்டோரேஜ், LPDDR4X ரேம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்த்த எந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து ஆம்லெட் டிஸ்பிளே இல்லை, இதில் மட்டும் ஆம்லெட் டிஸ்பிளே இருக்குது. ஸோ உங்களுக்கு கேமிங் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் ஏதாவது போடுவாங்க. அந்த ஆஃபர் டைமில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு மேஜர் கான் என்ன அப்படின்னா சார் வேல்யூ ரொம்ப அதிகம். 1.59 இருக்குது சார் வேல்யூ. ஸோ நீங்கள் வந்து சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஒன்லி கேமிங், நான் அதுவும் வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது, ஒய்ஃபைல மட்டும்தான் கேம் விளையாடுவேன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அண்ட் ரெட்மி நோட் 8 ப்ரோ வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு நல்ல கேப்பபிளான ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் அதோட விலை வந்து கம்மியாகிடுச்சு. ஒரு லெஸ் தென் 14,000 உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல டீலாகவே இருக்கும். அண்ட் இப்போ நான் சொன்ன ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து கேமிங் விளையாடுறதுக்காக ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.